குடல் புண் சரியாகிறதுக்கான மருந்து இதில் மஞ்சள் சீரகம் தேன் சேர்த்துருக்கோம். அந்த மஞ்சளை வந்து நல்லெண்ணெய் விளக்கு அல்லது நெய் விளக்கு அல்லது தேங்காய் எண்ணெய் விளக்கு விளம்ப இது மூணுத்தில் தான் வந்து நம்ம வந்து அதை வாட்டி எடுக்கணும். வேறு எதுலேயும் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா அது மருந்து வேலை செய்யாது, அது மாறாக போய் அந்த ரணத்தை கூட்டிடும். அதனால் நல்லெண்ணெய் விளக்கில் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. தெய்வத்துக்கு உகந்தது நெய் விளக்கு, தேங்காய் எண்ணெயும் உத்தமமானது, அதில் தவறே கிடையாது. மூணுத்துலேயும் வந்து அந்த மஞ்சளை வந்து வாட்டி எடுக்கலாம். அந்த விளக்கில் வந்து வாட்டி எடுக்கும்போது அது கறிக்கட்டையாக மாறும்போது அதனுடைய எண்ணெயினுடைய தன்மையும் அதில் சேர்ந்துருக்கும். அதோடு சேர்ந்து கொஞ்சோண்டிய சீரகத்தை இடிச்சிருக்கும், அதோடு சேர்ந்து தேனில் குழப்பு எடுத்து வச்சுருக்கோம். அற்புதமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆனால் சாப்பிட்டா உள்ளே இருக்கிற வயிற்றுக்குள்ளே இருக்கிற குடலில் இருக்கிற புண்ணு போய் ஆறும். இது போய் ஜீரணமாகி போகும்போது அந்த புண்ணு மேலே படும்போது அந்த புண்ணு வந்து ஆற ஆரம்பிச்சிடும். அந்த புண்ணு ஆற ஆரம்பிச்சிச்சினாலே உங்களுக்கு தலையில் அந்த வலிகளும் எதுவும் இருக்காது. உங்களுக்கு முகத்தை வந்து வேறு மாதிரி இருக்கும், முகம் சுருங்கி போயே இருக்கும். அந்த குடலில் புண்ணு இருந்தால் அதெல்லாம் மாறி